நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய பணிவான வாழ்த்துக்கள். துளிர்க்கும் சிந்தனைகள் என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்கக்கூடிய தலைப்பு ஆண்டவருடைய நேர்த்தியான படைப்பை குறித்து இப்பொழுது தியானிக்கலாம். இதற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய வேத வசனம் பிரசங்கியுடைய புத்தகம் 3:11. அந்த வசனத்தினுடைய முற்பகுதியில் இப்படி நாம் பார்க்கலாம், அவர் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆம், உண்மையாகவே பார்க்கும்போது கர்த்தர் தன் படைப்பில் எல்லா காரியங்களும் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த வசனம் என்பது ஏறக்குறை அநேக நூற்றாண்டுகளுக்கு பிறகு, அதாவது தேவனுடைய படைப்புக்கு பிறகு பிரசங்கி இப்படி எழுதி வைத்திருக்கிறார். ஆனால் ஆதியாம் புத்தகத்தில் பார்க்கும் பொழுது முதலாவது அதிகாரத்திலே தேவன் 7 இடங்கள் நல்லது என்று கண்டதாக எழுதப்பட்டுள்ளது. குறிப்பாக ஆதியாம் புத்தகம் 4:10, 12, 18, 21, 25 போன்ற இடங்களில் தேவன் இது நல்லது என்று கண்டார் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் இறுதியாக 31 வசனத்தை பார்க்கும் பொழுது இலங்கை மொழிபெயர்ப்பில் நான் இவ்வாறாக பார்க்கிறேன், அதன் பின்பு இறைவன் தான் உண்டாக்கிய யாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாக இருந்தது என்று எழுதப்பட்டுள்ளது. மிகவும் நன்றாக இருந்தது என்று கடைசியில் என் படைத்தை எல்லாவற்றையும் படைத்து முடித்த பிறகு ஒரு ஓவரால் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு சொல்கிற காரியம் என்னவென்றால் இது மிகவும் நன்றாக இருந்தது என்று சொல்லியிருக்கிறார். ஆக மொத்தம் இந்த ஒரு அதிகாரத்தில் மட்டும் 7 தடவை நன்றாக இருந்தது என்று ஆண்டு சொன்னதாக எழுதப்பட்டுள்ளது. பொதுவாக இந்த முதல் அதிகாரத்தில் இந்த ஒரு வார்த்தை நன்றாயிருந்துங்கிற வார்த்தை மிகவும் அதிகமான இடங்களில் பயன்படுத்தப்பட்டதாக பார்க்கலாம். இந்த முதல் அதிகாரத்தில் ஒரு சில வார்த்தைகளை தான், குறிப்பாக தேவனுங்கிற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதே போல மிகவும் நன்றாயிருந்தது, நன்றாயிருந்துங்கிற வார்த்தை 7 தடவை பயன்படுத்தப்பட்டதாக நாம் அறிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக தேவன் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை மனுக்குலத்திற்கு விசுவாசிகளுக்கு சொல்ல விரும்புகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். நல்லது என்று சொன்னதற்கான முக்கியமான காரணம் என்னவென்றால் அதை பெர்ஃபெக்ஷனாக மிகவும் நேர்த்தியாக முடித்திருக்கிறார், அவருக்கு திருப்தியாக்கும் வகையில் அவர் முடித்திருக்கிறார் என்பதுதான் அர்த்தம் என்று எண்ணிக்கொள்ளலாம். இட் ரெஃபர்ஸ் டு போத் பெர்ஃபெக்ஷன் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏனென்றால் கடவுள் படைத்த எல்லாவற்றிலும் ஒரு நேர்த்தி, ஒரு பெர்ஃபெக்ஷன், ஒரு ஆர்டர், அதுதான் த ஆர்டர் ஆஃப் கிரியேஷன். அது முக்கியமான காரியமாக இங்கு நாம் பார்க்கலாம். தேவனுடைய படைப்பை குறித்து, அந்த ஆர்டரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அது ஒரு மிகப்பெரிய நேர்த்தி, ஒரு பெர்ஃபெக்ஷனை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 1:1 பார்க்கும் பொழுது ஆரம்பத்தில் இறைவன் வானங்களையும் பூமியையும் படைத்தார் என்று பார்க்கிறோம். இது வந்து ஒரு படைப்பினுடைய ஓவரால் ஒரு பிரீஃப் நோட், அவ்வளோதான். பிறகு 2 31 வரை உள்ள காரியங்களை அடிப்படையில் தான் தேவன் இந்த உலகத்தை படைத்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது படைப்பினுடைய ஆரம்பம் எங்கே இருக்கிறது என்றால் 2 இருந்து தான் படைப்பின் ஆரம்பம் தொடங்குகிறது. எப்படி என்றால் பூமியானது உருவமற்று வெறுமையாயிருந்தது, இருள் சூழ்ந்திருந்ததாக பார்க்கலாம். ஒரு இருள் சூழ்ந்த உலகத்தில் முதல் தேவன் படைத்த காரியம் வெளிச்சத்தை உண்டு பண்ணினார். ஃபஸ்ட்டு டே என்ன நடந்தென்றால் த லைட் வாஸ் கிரியேட்டட். ஏன்னா வெளிச்சம் தான் எல்லாவற்றுக்கும் அவசியம். 2 நடைபெற்ற காரியம் என்னவென்றால் தேவன் தண்ணீரை 2 பிரிக்கிறார். மேலே உள்ள தண்ணீராகவும் கீழே உள்ள தண்ணீராகவும் பிரித்து ஒரு ஆகாய விரிவை உண்டு பண்ணினார். செகண்ட் டே என்ன நடந்தால் ஸ்கை வாஸ் கிரியேட்டட். மேலே ஒரு தண்ணீர், கீழே உள்ள தண்ணீர், 2 இடையில் ஒரு இடைவெளி உண்டு பண்ணி அதற்கு ஆகாய விரைவு என்று பெயரிட்டு அந்த ஆகாய விரைவை தேவன் 2 உண்டு பண்ணினார். 3rd பார்க்கும்போது, அதான் 3rd பார்க்கும் பொழுது கீழே உள்ள தண்ணீர்லாம் ஒரு இடத்தில் கூடி வர செய்து அதை கடல்களாகவும், பிறகு தண்ணீர் இல்லாத இடங்களில் அந்த ட்ரைலேண்டை பூமியாகவும் தேவன் படைத்து அதற்கு பிறகு அந்த பூமியிலே வளரக்கூடிய மரங்களையும் செடிகளையும் படைத்தார். இது 3rd. 4th என்ன நடக்குது என்றால் தேவன் பருவங்களையும் நாட்களையும் வருடங்களையும் குறிக்கும் வகையில் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் எல்லாவற்றையும் அந்த கோள்களையெல்லாம் தேவன் படைத்தார். இது 4th கிரியேஷன். 5th பார்க்கும் பொழுது
இந்த கடலில் வாழக்கூடிய மீன்களையும் பிறகு ஆகாயத்தில் பறக்கக்கூடிய பறவைகளையும் படைத்த. ஏனென்றால் பூமியும் உண்டாக்கப்பட்டுவிட்டது, கடலும் உண்டாக்கப்பட்டுவிட்டது, ஆகாயவரையும் உண்டாக்கப்பட்டுவிட்டது. ஏன்னா முதலில் கடலில் வாழக்கூடிய மீன்களையும் ஆகாயத்தில் பறக்கக்கூடிய பறவைகளையும் உண்டு பண்ணினார். இது வந்து ஃபிஃப்த் டே. அடுத்ததாக ஆறாம் நாளை பார்க்கும் பொழுது இந்த பூமியிலே வாழக்கூடிய மிருகங்களையும் மனிதனையும் படைத்தார் என்று பார்க்கலாம். இதுதான் இந்த ஆர்டர் ஆஃப் கிரியேஷன். ஃபர்ஸ்ட் டே த லைட் வாஸ் கிரியேட்டட், செகண்ட் டே த ஸ்கை வாஸ் கிரியேட்டட், தேர்ட் டே ட்ரை லேண்ட் சீஸ் பிளான்ஸ் வேர் கிரியேட்டட், ஃபோர்த் டே த சன் மூன் அண்ட் ஸ்டார்ஸ் வேர் கிரியேட்டட், ஃபிஃப்த் டே என்னென்னா த கிரியேச்சர்ஸ் தட் லிவ் இன் தி சீ, த கிரியேச்சர்ஸ் தட் ஃப்ளை வேர் கிரியேட்டட். ஆறாம் நாளை பார்க்கும் பொழுது இந்த பூமியில் வாழக்கூடிய மிருகங்களையும் மனிதனையும் படைத்ததாக பார்க்கலாம். இதுதான் தேவனுடைய படைப்பினுடைய அந்த ஆர்டர். இந்த படைப்பின் காரியத்தில் நமக்கு பலவிதமான கேள்விகள் எழலாம். ஏன் மனிதனை ஆறாவது நாள் படைத்தார்? முதலில் படைத்துவிட்டு பின்பு மிருகங்களையும் பறவைகளையும் பிராணிகளையும் செடிகளையும் கொடிகளையும் சூரியனை சந்தையும் படைத்திருக்கலாமே, ஏன் மனிதனை கடைசியாக படைத்தார்? தேவன் வானத்தையும் பூமியும் படைப்பதாக சொல்லிவிட்டு மூன்றாம் நாளில் தான் ஏன் பூமியை உருவாக்கினார் என்று பலவிதமான கேள்விகள் எழும்பலாம். அதற்கெல்லாம் நிச்சயமாக ஒரு காரணம் உண்டு. எந்த ஒரு காரணமும் இல்லாமல் தேவன் அந்த ஆர்டரை உருவாக்கியிருக்க மாட்டார். ஏனென்றால் முதலில் பார்க்கும் பொழுது இந்த உலகம் இருளில் இருந்தது, இருளாக காணப்பட்டது. அந்த இருளை மாற்றுவதற்காகத்தான் முதலில் தேவன் வெளிச்சத்தை உண்டு பண்ணினார். முதல்ல வந்து மனுக்குலத்திற்கு தேவையான ஒரு வெளிச்சம், அந்த வெளிச்சத்தை தேவன் உண்டு பண்ணினார். பிறகு பார்க்கும் பொழுது ஒரு ஆகாய விரிவு என்பது அவசியம். அந்த ஆகாய விரிவின் அடிப்படையில் தான் மனுக்குலமோ மிருகங்களோ செடிகொடிகளோ சுவாசிக்க முடியும். எனவே தான் ஒரு ஆகாய விரிவை உண்டு பண்ணினார். அது எப்படி என்றால் தண்ணீர்லேருந்து தண்ணீரை பிரித்து ஒரு இரண்டுக்கும் இடையில் ஒரு ஸ்கை, ஒரு ஆகாய விரிவை உண்டு பண்ணினார். அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது மூன்றாம் நாள் தான் அந்த கீழே உள்ள தண்ணீர்லாம் வற்ற செய்து அந்த கடல்களாகவும் அந்த ட்ரைலேண்டை பூமியாகவும் தேவன் படைத்தார். அந்த பூமியை படைத்ததை ட்ரைலேண்ட் உண்டு பண்ணின பிறகு தேவன் மரங்களையும் செடிகளையும் படைத்தார். அதன் மூலமாக வெளியேறக்கூடிய ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு மூலமாக மற்ற காரியங்கள் நடக்கும் என்பது தேவனுடைய ஒரு திட்டம். அதன்படியே தான் முதலில் பூமியை வெட்டாந்தரை உண்டு பண்ணிவிட்டு பிறகு மரங்களையும் செடிகளையும் உண்டாக்கினார். பிறகு பார்க்கும் பொழுது காலங்களை நேரங்களை அறிவதற்கு சூரியன் சந்திரன் அவசியம் என்று கருதி அவைகளை உண்டு பண்ணினார். பிறகு வந்து பார்க்கும் பொழுது ஐந்தாம் நாளில் தான் தேவன் இந்த கடலில் வாழக்கூடிய மீன்களையும் வாகாயத்தில் பறக்கக்கூடிய பறவைகளையும் உண்டு பண்ணினார். ஏனென்றால் கடல் உண்டாக்கப்பட்டு விட்டது, மேலே ஆகாயம் உரி உண்டாக்கப்பட்டதுனாலே இந்த மீன்களையும் பறவைகளும் உண்டு பண்ணார். பின்பு இவைகளின் அடிப்படையில் பூமி ட்ரைலேண்டாக இருந்தபடினாலே பூமியில் வாழக்கூடிய மிருகங்களை படைத்து இறுதியில் மனிதனை படைத்தார். இந்த ஆர்டர் என்பது படைப்பினுடைய முக்கியமான ஒரு காலகட்டங்கள். ஏனென்றால் எதையும் தேவன் நேர்த்தியாய் செய்யக்கூடிய தேவன். நீங்கள் நாம் பார்ப்போம் என்றால் ஒரு குழந்தை ஒரு கரு தாயின் வயிற்றில் எப்படி உருவாகும் என்கிற ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய கனவுல கூட காண முடியாத அத்தனை பெர்ஃபெக்ஷனோட ஒரு குழந்தை வளர்ந்து முழு உருவமாக தாயின் வயிற்றிலிருந்து வெளியேறக்கூடிய காரியம் 10 மாதங்கள். அந்த 10 மாத இடைவெளியில் தேவன் எல்லாவற்றையும் பை ப்ராசஸ் அப்படி படைத்து தேவன் முழுமையாக ஒரு குழந்தையை கொண்டு வருவது போல இந்த உலகத்தையும் ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ், முதல்ல வெளிச்சம், அதற்கப்புறம் ஆகாய விரிவு, அப்புறம் ட்ரைலேண்ட், அப்புறம் மரங்கள் செடிகள், அதுக்கப்புறம் சூரியன் சந்திரன், அதற்கு பிறகு வந்து இந்த உலகத்தில் வாழக்கூடிய மிருகங்கள், இறுதியாக மனிதன் என்று ஒரு ஆர்டர். இது எல்லாம் படைத்த பிறகு இறுதியில் மனிதன் படைப்பதற்கான என்றால் மனிதருக்கு தேவையான அத்தனையும் முதல் படைத்து விட்டு கடைசியில் அவற்றை ஹேண்டோவர் பண்ணி மனிதனை கொடுப்பதற்காக தேவன் அவ்வளவு பெரிய மிகப்பெரிய திட்டத்தோடு இந்த காரியத்தை செய்தால் எண்ணும் பொழுது தேவனுடைய படைப்பு எவ்வளோ ஒரு அருமையான காரியம். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று இல்லாதபடி தேவனுடைய ஒவ்வொரு படைப்பும் ஒரு மிகப்பெரிய பெர்ஃபெக்ஷன். அதை விட சிறப்பாக யாரும் செய்ய முடியாது. நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் நேர்த்தியாக பெர்ஃபெக்ஷனாக சிறப்பாக செய்கிற தேவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இறுதியாக 148 சங்கீதம் 6 வசனத்தை பார்க்கும் பொழுது
சூரியன் சந்திரனை பற்றி சொல்லிவிட்டு அந்த இடத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறான், இது வந்து இலங்கை மொழிபெயர்ப்பில் இவ்வாறாக மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அவர் அவற்றை என்றென்றைக்கும் அவற்றுக்குரிய இடத்தில் வைத்திருக்கிறார். அழிந்து போகாத ஒரு கட்டளை, ஒரு நியமத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். என்ன அர்த்தம் என்றால், இந்த இன்றைக்கு இருக்கிற வானங்கள், பூமி, கோள்கள், சந்திரன் எல்லாவற்றுக்கும் ஒரு ஆர்டர் கொடுத்து அதனுடைய இடத்தில் அவற்றை கட்டளை கொடுத்து அவற்றை வைத்திருக்கிறார். ஒரு மாறாத பெர்மனண்ட்டாக ஒரு ஆர்டர் போட்டு வைத்திருக்கிறார். அதனால தான் இன்றைக்கு வந்து சூரியன் சந்திரன் கோள்கள்லாம் அதது அதனுடைய இடத்தில் நேர்மையாக தன்னுடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது. இப்படியாக கூட அவருடைய படைப்பில் எல்லாம் ஒரு நேர்த்தியை நாம் பார்க்க முடிகிறது. இதன் மூலமாக கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், அந்த எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லாவற்றையும், எல்லா காரியத்தையும் அதனுடைய காலத்தில், அதனுடைய நேரத்தில், அவருடைய திட்டப்படி, அவர் சித்தத்தின்படி நமக்கு எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். எல்லாவற்றையும் சிறப்பாக படைத்து முடித்த பிறகுதான் அதை ஆதாமுக்கு கொடுத்தது போல நமக்கு நன்மையான எல்லா காரியத்தையும் நன்மை என்று கருதி நமக்கு அதனுடைய காலகட்டத்தில், அதனுடைய நேரத்தில், தேவனுடைய திட்டத்தின்படி நமக்கு செய்து கொடுப்பார் என்கிற மிகப்பெரிய சத்தியம் இந்த தேவனுடைய படைப்பின் காரியம் மூலமாக நாம் கற்றுக்கொள்ளலாம். காலத்திற்கு முந்தி எந்த ஒரு காரியத்தையும் ஆண்டுடன் போராடி நாம் பெற்றுவிடக்கூடாது. அன்றியும் ஒரு சித்தத்தின்படி அழைக்கப்பட்டுள்ள தேவனுடைய அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே வாய்க்கும் என்று வசனத்தின்படியும் எல்லாவற்றையும் நமக்கு நன்மையாய் செய்து முடிக்கிற, சிறப்பாய் செய்து முடிக்கிற, எல்லாவற்றையும் நல்லது என்று காண்கிற தேவனுடைய கரத்தில் நாம் ஒப்புக் கொடுக்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு காரியமும் குறைவிடாதபடி தேவன் காக்க வல்லவர் என்பதை இந்த படைப்பின் மூலமான கற்றுக்கொள்ளலாம். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்ட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.